மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை இந்த 10 to 11 நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடையலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0944 95 96 944 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் குறிப்பாக சர்மம் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக ஆர்எம்ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அபிநயன் அவங்க கூட இருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, பொதுவாக நோய்கள்னால எல்லாரும் பயங்கரமாக பதட்டம் அடைவாங்க, அதை தாண்டி சர்மம் சார்ந்த நோய்கள்னா பதட்டத்தை தாண்டி ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சோஷியல் கேதரிங், ஒரு சோஷியல் கெட் டுகெதருக்குலாம் அவங்க அந்தளவுக்கு போக முடியாது, ஒரு சைக்கலாஜிக்கலாகவே அவங்க ரொம்ப டவுன் ஆகிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படியாக பல பேர் பாதிக்கப்படுறதுனா சொரியாசிஸ். சொரியாசிஸ் பேசிக்காக எதனால் வருது, வரதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும், என்ன ஏஜ் குரூப்பான பீப்புள், என்ன மாதிரியான பீப்புளுக்கு அதிகப்படியாக வருது சொரியாசிஸ்? சொரியாசிஸ் வந்து ஒரு விதமான தோல் நோய். அது எப்படி வருதுன்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்லலாம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகிற போது வரும். பொதுவாக பார்த்தா ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்து எல்லாருக்குமே வராது, சில பேருக்கு மட்டும்தான் வரும். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம பாடியில் வந்து செல்ஸ் வந்து 28 நாளைக்கு ஒரு முறை வந்து மாறுபாடு அடையும், அதாவது ரீஜெனரேட் ஆகும். அப்போ வந்து சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து 4 நாள் 5 நாளைக்கு ஒரு வாட்டியே இந்த மாற்றம் வந்து ஏற்படும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து செதில்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும், ஸ்கின் வந்து டார்க்னிங் ஆகும். ஓகே, ஸ்கின் டார்க்னிங் ஆகும். பொதுவாக நமக்கு நார்மலாக வந்துட்டு ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் சொரியாசிஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. சரி மேடம். சரி. ஹலோ, வணக்கம்மா. நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்னம்மா? திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நாங்க பேசுறோம். என் பேர் முத்துலட்சுமி. ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பையனுக்காக. அவங்க வயசுமா? 10 வயசு ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. சரி, என்னோட பையனுக்கு 10 வயசு ஆகுது, அடிக்கடி உடம்பு கை கால் எல்லா இடத்துலயும் ரொம்ப புண்ணு புண்ணா வருது. இது வந்து 10 வயசுனால உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் மெயினாக வந்து உங்களுக்கு காரணமாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே வந்து உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். பெரியவங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து வளர ஆரம்பிக்கிற அதனால உனக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால உண்டாகும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தினால தான் வருது. 10 வயசுங்கிற போது வந்து இது நார்மல் தான்ம்மா, உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக இது வந்து சரியாகும். எதுக்கும் நீங்கள் வந்து நேராக வந்து எங்கள் ஆர்எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேராக வந்து கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதோட ரூட் காஸ் தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து நிரந்தரமாக வந்து குணமடைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த அடைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி சர்ம நோய்கள் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடலாம். சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கும்போது சொரியாசிஸ் அதிகப்படியாக வருது, அதுக்கோட பேசிக் ரீசன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? நாங்கள் திருப்பூர் மகாலட்சுமி, திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறோம். ஓகே மகாலட்சுமி, இப்போ யாருக்காக மகாலட்சுமி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் வீட்டுக்காருக்காக மேடம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? எனக்கு வயசு வந்து 29 ஆகுதுங்க மேடம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவங்களோட வயசு வந்து 33. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. அதாவது வந்து என்ன அப்படின்னா, காலுக்கு கீழே தொடையில வந்து அவங்க எப்பவுமே சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதுல இருந்து செதில்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி உதிர்ந்துகிட்டே இருக்குது. ஓகேம்மா, இது வந்து இன்வர்ஸ் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மடிப்புல வரும், அதாவது மடிப்புல வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஸ்வெட்டிங் வந்து அதிகமா இருக்கும். அப்போ வந்து ஸ்வெட்டிங்ல உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த விதமான நோய் வந்து வரலாம். செதில்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும், அரிப்பு ஏற்படும், அதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாற ஆரம்பிக்கும். நாள்பட இது வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது வெட்பாலை தைலம் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம். முடிஞ்சால் எங்கள் ஆர்எம்ஆர் கிளினிக் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கன்சல்ட் பண்ணலாம். சரியாம்மா?
ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ச்சியா பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் அஜய் மேம். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? இங்க தாம்பரம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். உங்க வயசு சார்? வயசு வந்து 22. ஓகே, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க கேள்விகள் என்ன? கேள்விகள்னா மேம், இது ஒரு 2-3 டேஸா வந்து உடம்பு ஃபுல்லா ஒரு ஃபர்ஸ்ட் லைட்டா அரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறமா அது ஒரு மாதிரி ரெட்டிஷா வந்து லைட்டா ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சு. ஓகே சார், உங்க ஏஜ் என்ன? 22. எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாள்னா ஒரு 4 டேஸ். 4 டேஸ் தான் இருக்கு. 4 டேஸ் தான் இருக்கா? தலையில அரிப்பு இருக்கா சார்? தலையில எல்லாம் இல்ல, உடம்புல மட்டும் தான் இருக்கு. ஆமா, உடம்புல மட்டும் தான் இருக்கு. எப்போது அரிப்பு இருக்கா இல்ல எப்பயாச்சும் தான் அரிப்பு இருக்கா? நைட்டு தூங்கும்போது வந்து சில டைம் ரொம்ப இருக்கு, அப்புறம் மார்னிங் எல்லாம் அவ்வளவா இல்ல. ஓகே, இதுக்கு பேர் அட்டிகேரியான்னு சொல்லுவாங்க. என்னது சொல்லுங்க சார்? என்னது மேம்? வெளிய போயிட்டு வந்தாவும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இது பேர் அட்டிகேரியான்னு சொல்லுவாங்க சார். இது காணாக்கடி. அதாவது ஆக்சுவலாக சின்ன பிள்ளையில வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா வந்து திடீர்னு அரிக்கும், பார்த்தா அரிச்சா சொரிஞ்சா அந்த ரெட் கலர் வந்து மாறும், அந்த மாதிரினா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அருங்கம்புல் தைலம் சொல்லிட்டு நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா வந்து கிடைக்கும், அதை நீங்க வந்து தடவலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இல்லை தேங்காய் எண்ணெய் நீங்க தடவுனா கூட இது வந்து சரியாகும். சரியா? ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், என்னோட பேர் பிரியங்கா மேம், நான் மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே பிரியங்கா, இப்போ யாருக்காக பிரியங்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம், என்னோட ஹேர் வந்து ரொம்ப உதிர்ந்துகிட்டே இருக்குங்க மேம், ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? என்னோட வயசு வந்து 24 மேம். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ மேம், மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு பையன், 4 வயசுல பையன் இருக்கா மேம். பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்காமா? ஆ, பீரியட்ஸ் எல்லாம் மந்த்லி கரெக்ட்டா வந்திருது மேம், இப்போதான் முடிஞ்சது. ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாத்தீங்களா? என்னங்க மேம்? ஹீமோகுளோபின் HB செக் பண்ணி பாத்தீங்களாமா? ஹீமோகுளோபின் தான் செக் பண்ணலங்க மேம், ஆனா என்னன்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எதுவும் தைராய்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு மேம், ஆனா செக் பண்ணல மேம். ஓகேம்மா, இது வந்து நார்மலாக பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லாட்டி கூட வரலாம், சில பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். HB கம்மியானால் கூட இந்த மாதிரி ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அயன் பாடியில் வந்து அயன் கண்டென்ட் வந்து கம்மியாகும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லெண்ணெய் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தடவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிங்க. நார்மலாக ஹீட்னால் கூட ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கலாம். அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட் எல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க, அத்திப்பழம், டேட்ஸ், மாதுளம்பழம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஓகேம்மா, ஓகேம்மா. ஹெல்தியான என்ன சிம்டம்ஸ் தெரியும் நமக்கு? தைராய்ட்னா வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் ஊத ஆரம்பிக்கும், பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும்மா, வாய்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும் மெயினாக, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் இருக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் பழனி வேட்லுங்க. எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே ஃபைன் சார், உங்க வயசு என்ன சார்? வயசு 38ங்க. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க சார். சொல்றேங்க, மேல ஒரு மாதிரி எப்படி அரிச்சா புள்ளி புள்ளியா வருதுங்க. ஓகே, அது மாதிரி பின்ன உடம்பு ஃபுல்லாவே ஒரு மாதிரி சூட்டு கட்டி வருதுங்க. அப்படியா? ஓகே, எப்போது அரிப்பு இருக்கா சார்? இல்ல, இப்ப ஒரு 2 மாசமா இருக்குங்க. சரி, தலையில அந்த மாதிரினா இருக்கா? இல்ல இல்ல, தலையில இல்ல, அந்த கை கால்ல மட்டும் வருதுங்க. ஓகே, இது பேரு வந்து எபிடெமிக் சோரியாசிஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து லைட்டா சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி ஆரம்பிக்கும், பின்பு அது வந்து ஃபுல்லா பாடி ஃபுல்லாவே வந்து இது வந்து வர ஆரம்பிக்கும்.
இதுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து டைரக்டா வந்து எங்க ஹாஸ்பிட்டல் அறமார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிட்டு கரெக்டா டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து சரியாகும் சார். நீங்க ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போதும், உங்களுக்கு வந்து பெர்மனண்டா இதுல இருந்து விடுபடலாம். பொதுவாக சொரியாசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் இல்லைனா ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் பட் திரும்பவும் எங்களுக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல பேஷண்ட் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம லைவுக்கு கால் பண்ணி. ஸோ அதற்கான ரீசன் என்ன, கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு கியூர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இதுக்கான முழு நிவாரணமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து மற்ற மருத்துவம் வந்து பார்க்கும்போது வந்து அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கும், திரும்பி வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் வந்து எங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா, மொதல் வந்து சொரியாசிஸ் வந்தாலே பிளட் வந்து கேடடையும். ஸோ வந்து பிளட்டை வந்து நாங்கள் வந்து ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சொரியாசிஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வந்து உடம்புல இந்த மாதிரி வந்து கழிவுகள் வந்து தேங்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு நிறையா வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்தோன்னா வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது இருக்கும் போது கழிவுகள் வெளியில் போகாமல் உள்ளேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் சொரியாசிஸ். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கழிவுகள் எல்லாமே வெளியில் போகிற மாதிரி உடம்பு க்ளீன் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து மெட்டபாலிஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து லிவர் தான். அதுதான் நம்ம பாடி ஃபுல் ஃபங்க்ஷனையும் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அதுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி மருந்துகளை வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஸ்கின் நார்மலாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்ல ஏதாச்சும் ரேஷஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் உள்ள எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் நாங்கள் வந்து உள்ளுக்கு சரியானாதான் எப்பயுமே வந்து வெளியில் வந்து சரியாகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம், ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மெடிசனும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இது எல்லாமே பாடியை ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிறதுனால திரும்பி வரதில்லை. ஓகே ஃபைன் மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? கார்த்தி மேடம், பாண்டிச்சேரி. ஓகே கார்த்திக், இப்போ யாருக்கா கார்த்திக் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்கள் வயசு கார்த்திக்? கை கால ஏதாச்சும் வர மாதிரி இருக்கா? நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால வருது. என்ன வேலை பாக்குறீங்க? எப்போதும் நிக்கிற மாதிரி இருக்குமா? அடிக்கடி நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், இது வந்து நார்மலாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தனால தான் வரும். மோஸ்ட்லி வந்து ஹெவி ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாமே வந்து லூஸ் ஆக ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து அதை பூஸ்டப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து உணவுகள் வந்து எடுக்கணும். நிறையா ஜூஸஸ் எடுங்க. இப்போ சம்மர் டைம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நிறையா வந்து ஜூஸஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சார். ஹெல்த்தியாக ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ வந்து ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அது எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து ஃபுல்லாகுமே தவிர ஹெல்த்தி வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ்னால் அதிகமாக வரும். வெளியில் சாப்பிடாதீங்க, வெளியில் சாப்பிட்றது குறைச்சிக்க பாருங்கள். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சொல்லுங்கள் சார், உங்களோட கேள்வி என்ன? ஓகே, ஒரு இணைப்பில் இல்லை. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியான இன்டேக் எடுத்துக்கும் போதே சர்மம் நல்லா க்ளோ ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? சரண்யா பேசுகிறேன். எங்கிறது? ஓகே சரண்யா, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது லைனில் வெயிட் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டு பயனடையலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு சர்மம் சார்ந்த நோய்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ சர்மம் சார்ந்த நோய்களுக்கான கேள்விகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் ஒன் செகண்ட் சொல்கிறேன், 044-955-9444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் பேசலாம். மேம், சர்மம் சார்ந்த நோய்கள் இந்த சொரியாசஸ்னு சொல்லும் போது ஒரு சிலருக்கு வந்துட்டு குணம் அடைஞ்சிருது, திரும்ப நான் ஒரு சோப் யூஸ் பண்ணால் எனக்கு திரும்ப வருது, பட் நான் அதை அவாய்ட் பண்ண முடியல, நான் தொடர்ச்சியாக அதை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதுக்கான வேற ஏதாவது ரெமிடிஸ் இருக்கா அவங்களுக்கு, ஹோம் ரெமிடிஸ் மாதிரி? நார்மலாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து உடனே சொரியாசிஸ் இருக்கும் போதே வந்து தேவையில்லாத ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால, ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து சொரியாசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாள் நீங்கள் சொரியாசிஸ் வந்து க்யூர் ஆனாலுமே கொஞ்ச நாள் வந்து நீங்கள் வந்து ஃபுட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கணும். இது நார்மலாக இப்போனா காஸ்மெட்டிக் ஐட்டம்னால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து அதில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரியே ஃபுட்டில் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேர் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தா அரிப்பெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி கத்திரிக்காய், கருவாடு இதெல்லாம் சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு என்னென்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செரிமானம் ஏற்படாது. இதெல்லாமே இன்சாலிபிள் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகாமல் உடம்பில் தங்கி நம்ம எடுக்கிற மெடிசன்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அதை சீக்கிரம் செரிமானம் பண்ணாமல் வயிறிலே தங்கி உங்களுக்கு வந்து அது வந்து நஞ்சுத்தன்மை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்னா எடுத்துக்காம கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, சொரியாசிஸ்ன்னு எடுத்துக்கும்போது சர்ம நோய் தான் நம்ம மேல் பூச்சி மட்டும் போதும்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. அதை தாண்டி செரிமானம் ரொம்ப ரொம்ப அவசியமான பங்கு வகிக்குது. என்னென்ன ஃபுட்ஸ்லாம் அலர்ஜெட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பல விஷயங்கள் சொரியாசிஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என்னுடைய நேம் தங்கமணி, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயசுமா? 22, 23. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. மேம் குட் மார்னிங். குட் மார்னிங்மா. என்னுடைய முதுகுல வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி பிளாக் பிளாக்கா இருக்கு. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கு. அது தொரிஞ்சு அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ரெட் கலர்ல ஆயிடுது, கொஞ்சம் டேஸ்டா ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 1 week அப்புறம் வந்து கருப்பு கருப்பா ஆயிடுது, புள்ளி புள்ளியா இருக்கு முதுகு ஃபுல்லா. ஓகே, இது எவ்வளவு நாளா இருக்குமா? இது ஒரு 2 இயர்ஸாவே இருக்கு மேம். ஓகேமா, இது வந்து சோரியாசிஸ் தாமா? ஸ்டார்டிங்ல வருது அப்படினா ஒரு 2-3 months அந்த மாதிரி உடம்புல இருக்கு. அதுக்கப்புறம் அதுவாவே மறைஞ்சிருது, அப்புறம் நியூவா வந்து மறுபடியும் இதுவாகுது, அந்த மாதிரி இருக்கு. ஓகேமா, இது வந்து சோரியாசிஸ் தான். நார்மலா பாத்தீங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கும்னா லைட் பிங்கிஷ் கலர்ல ஆரம்பிக்கும். நார்மலா அது வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டார்க் கலரா ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்காரா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். அடுத்தது வந்து இது உடம்புலே தான் இருக்கும், நீங்கள் வந்து போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க, பட் உடம்புலே தான் இருக்கும். திரும்பி வந்து இதே மாதிரியே ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒரு 2 மாதம் கழிச்சு. சில பேஷண்ட்டுக்குனா வந்து 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு கூட வந்து திரும்பி வரும். இது வந்து சொரியாசிஸ் தான். உங்களுக்கு நீங்கள் வந்து நேராக வந்து எங்களுக்கு கன்சல்ட் பண்ணும் போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம்மா. இது பெர்மனண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டேயும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன், சுப்பிரமணியன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாமா. உங்க வயசு சார்? 64 ஆச்சு. ஓகே, உங்க கேள்வி என்ன சார்? நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல டிரைவரா இருந்தேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க சார், கண்டினியூஸா பேசலாம். சொல்லுங்க சார். வணக்கங்கண்ணா, இப்போ நான் இதில் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ் டிரைவராக இருந்தேன். ஓகே, இந்த எனக்கு ஒரு 10 வருஷமாக வந்து இந்த வேர்க்கு, நான் இந்த வேர்க்கு இந்த சம்மர் டைமில் மட்டும் கையில் அரிப்பு மாதிரி வருது, சொரிஞ்சா பூரா வேர்க்குருவு மாதிரி வந்தது. ஓகே, அது இப்போ பார்த்தா இப்போ கையில் வந்து ஒரு தோல் எல்லாம் இதாகுதுங்க விரலில். ஓகே, எவ்வளோ நாளாக இருக்கு சார் இது? இந்த இந்த சீசன்ல மட்டும் வருங்க, அப்புறம் போயிடும். ஓகே, இது நார்மலா பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன். வாட்ச் ஏதாவது கட்டினா எனக்கு அந்த இடம் அலர்ஜி ஆகி பூரா குடுத்து ட்ரிப் எடுத்து சொரிஞ்சோம்னா பூரா குடுத்து குடுத்தா வந்து. ஓகே, இது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் சார். நார்மலா வந்து ஸ்வெட்டிங், சம்மர் அலர்ஜினே சில பேருக்கு இருக்கும். நார்மலா சம்மர்ல வந்து அதிக ஸ்வெட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வெட்டிங் எல்லாமே உடம்புல தான் தேங்க ஆரம்பிக்கும்.
அப்போ உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்பாலை தைலம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, நாட்டு மருந்து கடையில் அது தேய்ச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு குணமாகும். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளராக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என்னோட நேம் காவேரி மேடம், திருப்பத்தூர்ல இருந்து கால் பண்றோம் நாங்க. ஓகே, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஹஸ்பண்ட்காக மேம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு வந்து 34. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், அவருக்கு தலையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளைய பொடுகு மாதிரி இருக்கு. அது எப்பவும் போகவே மாட்டேங்குது. ஆயில் வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது அப்படியே இருக்கு, ஒரு மாதிரி பொடி பொடியா வருது. அரிப்பு இருக்காமா? அரிப்பு இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம்? ஒரு கொஞ்ச நாளா தான் மேடம், ஒரு 6 மந்த்தா அந்த மாதிரி இருக்கு. ஓகேம்மா, இது வந்து ஸ்கேப் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைட்டா சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து பெரிய பெரிய பேச்சஸ் வந்து உண்டாகும். அதுல இருந்து உங்களுக்கு வந்து செதில் செதிலா வந்து உதிர ஆரம்பிக்கும். இது வந்து நார்மலா வந்து சயின்டிபிக் இதுல சொன்னா கேண்டில் கிரீஸ் சைன் சொல்லுவாங்க. கேண்டில்னா வந்து மெழுகு, மெழுகு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செதில் வந்து உதிர ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அரிப்பு உண்டாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த செதில் வந்து நீங்களே வந்து கையை வச்சு அரிச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து ரத்தம் நீர் மாதிரி வடிய ஆரம்பிக்கும். பின் பாயிண்ட் ப்ளீடிங் வந்து உண்டாகும். இது வந்து ஸ்கேல்ப் சோரியாசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நேராக எங்கள் ஆரம்ஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து கன்சல்ட் பண்ணும் போது இது ஒரு ரூட் காஸ் தெரிஞ்சு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்மா. நீங்கள் நேராக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், சரியா? தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ மேடம், ஹலோ, நான் அரகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு சார்? ஹலோ, உங்க வயசு என்ன சார்? 29 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். மேம், எனக்கு கை நம்சில் எடுத்தா அது சுரிஞ்ச உடம்பெல்லாம் செவப்பாயிட்டா இருக்கு, அப்புறம் வீங்கிடுது மேடம். ஓகே, இது எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு எனக்கு புத்தி தெரிஞ்சு இருக்கு மேடம். அது எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருக்கு மேடம். எனக்கு இப்ப என்ன ஏஜ் சார் உங்களுக்கு? இப்ப 29 ஆகுது மேடம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். என்ன ஒர்க் பண்றீங்க சார்? நான் டிரைவரா இருக்கேன் மேடம். ஓகே, நார்மலா வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்னா வந்து ஹீட் வந்து அதிகமானா வந்து வரும். நம்ம பாடியில வந்து 3 வைட்டல் சைன்ஸ் இருக்கு, வாதா பித்தா கவன் 3 சொல்லுவோம். அதுல வந்து பித்தம் அதிகமாகும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்னா வந்து வரும். நார்மலா பாத்தீங்கன்னா வந்து இப்போ மலை எப்படி உருவாகுதுன்னா, நார்மலா பூமியில இருந்து ஈரத்தை உறிஞ்சு மேல இருந்து மலையா பெய்யும். ஸோ வந்து எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா சளி, மூக்கில் வந்து தண்ணி வடியும் அந்த மாதிரிலாம் இருக்கும், சளி வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து உண்மையான ரீசன் என்னென்னா அதுக்கு வந்து ஹீட் தான் காரணம். ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாகும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் வரும். ஸ்கின்ல வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ரொம்ப இதோட சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ரெட்னஸ் இதாகும், நார்மலாக வந்து ரேஷஸ் உண்டாகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்னால் வரும். இதெல்லாமே ஹீட்னால் வர ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் வந்து நிறைய ஜூஸஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க சார், நார்மலாகவே இது சரியாயிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க. டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடலாம். உங்கள் பேர் என்ன? ஹலோ,
ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் டிவி சத்தத்தை குறைச்சிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. இப்போ சொரியாசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேர் நினைக்கக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கும் இந்த பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு சொரியாசஸ் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பரவுற நோயா இல்லை பரவாதா? இது நார்மலாக பார்த்தா பரவுற நோய் கிடையாது. ஆனால் எல்லோரும் பயம் என்னென்னா வந்து என் மனைவிக்கு இருக்குது, எனக்கு பரவுமா, இல்லை வந்து வயசானவங்க பார்த்தீங்கன்னா வந்து என் பேரனுக்கு எல்லாத்துக்கும் சோறு ஊட்டணும், ஸோ அது பரவுமா, தூக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது பரவுற நோய் கிடையாது. மேபி வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு வர சான்சஸ் இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக 100% வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு எப்படின்னா ப்ரெக்னன்சி அப்போ வந்து உங்களுக்கு வந்து வரும், திரும்பி வந்து அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காது, அதுக்கப்புறமும் இருக்காது, திரும்பி அடுத்த ப்ரெக்னன்சி அப்போ செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ சில பேருக்கு வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ்னே சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லலாம், அது வந்து நார்மலாக வந்து ப்ரெக்னன்சி அப்போ மட்டும் வரும். அதே மாதிரி ப்ரெக்னன்சி அப்போ மட்டும் தைராய்டு இன்க்ரீஸ் ஆகும், சில பேருக்கு அயன் கண்டென்ட் வந்து கம்மியாகும், இந்த மாதிரி பிபி கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து அது வந்து ப்ரெக்னன்சி அப்போ மட்டும் வரும், அதுக்கப்புறம் இருக்காது. அதனால் வந்து அது பயப்பட தேவையில்லை, அது வந்து திரும்பி வராது. ஓகே ஃபைன், ப்ரெக்னன்சி டைமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் வந்தாலும் அதை நோக்கி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப ப்ரெக்னன்சி முடிஞ்சிட்ட பிறகு குறைஞ்சிடும் அப்படி தானாவேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சொரியாசிஸ் பரவுற நோய் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் தூத்துக்குடியில் பேசுகிறேன். உங்கள் பேருமா? என் பேர் வனிதா. என் பொண்ணு கேட்கணும், தலையில் பொடுகா இருக்குது. ஓகே, அவங்க வயசு என்னமா? வயசு அவங்க 22. ஓகே, டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது, தலையில பொடுகு இப்ப 2 வருஷமா இருக்கு. அடுத்த பிள்ளைகளுக்கும் அதே இது இருக்கு. எதனால? அரிப்பு இருக்காமா? அரிப்புலாம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாவது போட்டாச்சுன்னா சரியாயிருது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிக்காங்க, அந்த எம்எஸ்சி பண்றாங்க. காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்காங்களாமா? இல்ல இல்ல, வீட்ல இருந்தாங்க. ஓகே, இது நார்மலா பாத்தீங்கன்னா வந்து பொடுகு வந்து எல்லா எங்கர்ல்ஸ்க்குமே வந்து நார்மல் ப்ராப்ளமா சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க நல்லெண்ணெய் வச்சு குளிக்கும் போது வந்து இது வந்து சரியாகும். இது வந்து ஓவர் ட்ரைனஸ்னால வரும். ஹெட் வந்து அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹீட் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு வந்து தலையில வந்து ட்ரைனஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பொடுகு பிரச்சனைனா அதிகமாக இருக்கும். வீக்லி வந்து நீங்கள் 2 times கூட பாத் எடுத்துக்கலாம், ஹெட் பாத் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது குறையிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேம்மா, இது குறையிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு அதிகப்படியாக இருக்குது, நீங்கள் ஹெட் பாத் எடுத்துக்கணும் ரெகுலராக அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறத கூப்பிட்றீங்க? வாணி, பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன், இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காகதான். உங்க வயசுமா? 19. ஓகேமா, டாக்டர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு மூக்க சுத்தி மட்டும் வந்து படையா இருக்கு, அது ரெட்டிஷா இருக்கு. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? 12th இருந்து இருக்கு. ஆ ஓகே, அரிப்பு இருக்காமா? அரிப்பு இருக்கு, வலிக்கும், ஒரு மாதிரி நிறைய இருக்கும். நீங்க பூவரசம் பட்டை சொல்லுவாங்க தெரியுமா? ஹலோ, நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா வந்து அது வந்து நீங்க சுடுதண்ணியில வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்க அப்ளை பண்ணா வந்து இதுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன சார்? வணக்கம், என் பேர் வந்து தேவராஜ். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? ஹலோ, பாண்டிச்சேரி மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாவுக்காக மேடம். அம்மாவோட வயசு என்ன சார்? 52. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். ஓகே மேடம். மேடம் சொல்லுங்க. மம்மிக்கு ஒரு 10 இயர்ஸ் அந்த கால்லையும் கையில மட்டும் அந்த சிராசிதெல்லாம் இருக்கு.
ஓகே. ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல மேடம், சில டைம்ல கொஞ்சம் லைட்டா ப்ளட் வர மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா வந்து பால்மார் பிளான்டா சோரியாசிஸ் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வரும், சில பேருக்கு தலையில் மட்டும் வரும், சில பேருக்கு இந்த மாதிரி கை காலில் மட்டும் வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் வரும். ஸோ அது வந்து சாஃப்ட் ஸ்கின் ஏரியா, உங்களுக்கு வந்து அதில் வந்து வரும்போது வந்து வெடிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அந்த ப்ளீடிங் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப இது வந்து ப்ராப்ளம் நடக்கும், நடக்க முடியாது. நார்மலாக வந்து பாத்திரம் அந்த தேய்க்கும் போது, அந்த மாதிரி சமைக்கும் போது, இந்த மாதிரினா பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து சீமை அகத்தி பேஸ்ட்னு கிடைக்கும் சார், நாட்டு மருந்து கடையில். அது கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம், இதுக்கு வந்து நிறைய ரிசல்ட் கிடைக்கும். அப்படியும் சரியாகலைன்னா எங்கள் மருத்துவமனைக்கு வந்து நேராக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் வந்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி அப்படிந்து ஒரு கிராமத்துல பேசுறேங்க. ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு 4 வருஷமா வாயில புண்ணுங்க. ஓகே, உங்க வயசு என்ன சார்? என்னோட வயசு வந்து 32ங்க. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல இருக்காங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. செரிமான கோளாறு இருந்தா கூட, இல்ல ஹீட் வந்து அதிகமா நீங்க ஒர்க் பண்ற பிளேஸா இருந்தா கூட, இல்ல நீங்க வந்து அதிகமான வாட்டர் கன்சியூம் பண்ணாம ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் வாட்டராச்சும் கன்சியூம் பண்ணும். அந்த மாதிரி வாட்டர் கன்சியூம் பண்ணாமல் இருக்கும் போது அதிகமான ஹீட் வந்து உங்களுக்கு பாடியில் வந்து இது ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து வயிறில் வந்து புண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாயில் வந்து புண்ணு வரும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் பால் வீட்டில் வந்து அரைச்சி அதை வந்து நீங்கள் வந்து காலையிலையும் நைட்டும் குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி மணத்தக்காளி கீரை வந்து கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து சூப் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து வந்து உடனே வந்து உங்களுக்கு ரெமெடியாக இருக்கும். ஓகே ஓகே, thank you so much for calling sir. தொடர்ந்து next caller கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, வீட்டுக்காரங்க வீட்ல எங்க வீட்டு சாருக்கு வந்து பின்னாடி தலைக்கு பின்னாடி மேம் கழுத்துக்கும் நடுவுல ரொம்ப பபிள்ஸா அப்படியே ஸ்கின்ல இருக்கு மேடம். அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் அப்படி இருக்கு. கொஞ்சம் இருக்கு ஒரு மாதிரி செதில் செதிலா லைட்டா அப்படியே இருக்கு மேடம். அது கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சாலும் அப்படியே பிளாக்கா அப்படியே தடிமன் ஆயிடுது. ஓகேம்மா, நார்மலா வந்து இது சோரியாசிஸ் தான். இந்த ப்ராப்ளம் வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா டிராண்ட்ரஃப் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுருவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து தலை ஃபுல்லா பரவுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சில பேர் மொட்டை அடிச்சுட்டு கூட வந்து கேட்பாங்க, ரொம்ப எனக்கு முடி உதிருது, ரொம்ப செதில் செதிலா உதிருது, ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
இது வந்து ஸ்கால்ப் சோரியாசிஸ் தான். உங்களுக்கு வந்து சில பேருக்கு என்னென்னா விண்டரில் வந்து இது வந்து அதிகப்படியாக வந்து அதிகமாகலாம், சில பேருக்கு சம்மரில் வந்து இது வந்து அதிகமாகலாம். இதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் இதுக்கு காரணம். நார்மலாக ஏஜ் ஆக ஆகவே உங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காமிக்கும். நீங்கள் நேரடியாக எங்கள் ஆர்எம்ஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது இது முற்றிலும் வந்து உங்களுக்கு இதுலேருந்து தீர்வு கிடைக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி டாக்டர். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயன்படுத்திருப்பீங்க. இது தொடர்ந்து நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் உங்களை வந்து சந்திக்கிறாங்க. பாய் ஃபார்